மெட்ராஸ் ட்ரெயின் வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? வந்துட்டு போயிடுச்சு. பேசஞ்சர்ஸ் போயா ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, யார தேடி வந்த? அது ஒரு சாவு கிராக்கி சார், மெட்ராஸ்ல இருந்து வருது நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னு. அந்த சனியை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. பிரதர், இது உங்களுதா? இல்லையா, பெட்டியை பார்த்தா சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள நிறைய பணமும் நகையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனோ புட்டா பைய மறந்து வச்சு போயிட்டான். ஏப்பா, ஒரு டீ ஒண்ணு போடு. ஸ்பெஷலா ஆனறியா? ஸ்பெஷல் டீ போடுப்பா. ஹாய், நீ எதுக்கு எனக்கு ஸ்பெஷல் டீ சொல்ற? பின்ன என் பெட்டி பேக்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க, உனக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கலனா எப்படி? பெட்டி பேக் உன்னுதா? பின்ன ஓம் பெட்டி பேக்? ஓ, நீதான் அந்த மெட்ராஸ் பொண்ணா? நானே தான். நீ லேட்டா வந்துட்ட, என்ன சாவு கிராக்கின்னு வேற திட்டுறியா? உனக்கு பனிஷ்மெண்ட் தரணும் தான் இப்படி பண்ண. இப்ப பாரு, இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே மோட்டம், ரெண்டே நிமிஷத்துல ஊருக்குள்ள வந்துட்ட. கொழுப்பு ஓவர் தான். உனக்கே இருக்கும் போது எனக்கு இருக்காதா? போலாமா? போலாமே. குனி, ஆமா, இந்த ஊர்ல ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கா? ஏன் இல்ல, டெய்லி ஒரு ஆஃபர் செட் தான் படுப்பேன். தண்ணி அடிக்காம படுத்தேன்னு வச்சுக்கோ, தூக்கத்துல எழுந்திரிச்சு நடப்பனா எதுல யாராவது வந்து அவங்கள கடிச்சு கொதறிடுவனா. தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியா படுத்து தூங்கிடுவனா. நான் நம்ப மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க. அதுவும் இஷ்டம். என்ன வீடு ரொம்ப தூரமா? அதோ இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இப்படி போக முடியாது, சுத்திக்கிட்டு தான் போகணும், பாதை இல்ல. ஒரு நிமிஷம், அந்த தண்ணி குடிக்க முடியாது. பெட்டி கூட நான் தூக்கிட்டு வரேன். வேணா வேணா, எதுக்கு? பாவம், நீ எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வருவ, சின்ன ஹெல்ப் தானே. தலையில வை. இப்ப பாத்தீங்களா, ஆறு அங்க வருஷம் பூரா தண்ணி இருக்குங்க. அம்மா, அம்மா, என்னடி அந்த மெட்ராஸ் பண்ணி வந்துருச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அந்த பொண்ணு இங்க தங்க வைக்கிறது அவளுக்கு நல்லது இல்ல. ஏன்? அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. யார் சொல்லுது? அதுவே சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த பழக்கமும் இருக்கு. இதுவும் அதுதான் சொல்லிச்சு. அந்த பொண்ணு பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீ போட, போய் மாட்டு தீனி வைப்போ. எனக்கு நான் வந்தது பின்னாடி அவஸ்தப்பட போறீங்க. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. துணி துவச்ச அழுக்கு தண்ணிய என்ன பண்றது? அங்கேயே ஊத்துறீங்க. சரி, என்ன நாத்தைய அந்த சாரியா? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கிண்டலு எங்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எங்க சின்ன ஏகிட்ட வச்சுக்காதீங்க, அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. பாக்கலாம். என்ன இது, ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருது, ஒரு சக்கர வியாதி வந்திருக்குமோ? வருவே அங்கும் இங்கும்
எஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. அங்கும் இங்கும் இல்ல, இங்கும் அங்கும், புரிஞ்சுதா? ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. எங்க? நான் வந்ததுல இருந்து அவர் ஆளே காணோம். லோட் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு. ஹாய் சினோர், எங்க அண்ணனே வந்துட்டாரு. ஹலோ, ஐ அம் சந்திரா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் விஷ்ணு அதன் டாட்டர். ஹலோ, உங்ககிட்ட தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, ரெடி போட்டாச்சுல, ஃபாலோ காயின் போடுங்க. இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள இன்னைக்கு தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீ எதுக்கு வந்த? நீங்க பாருங்க. எதுக்கா? உங்களுக்கு தான். நீ ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். தண்ணியா சோடாவா? கோக். பாருங்க அங்கிள், அவர் குடிச்சு நான் குடிப்பேன் ஆண்டிக்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அங்கிள். நீங்க வந்து சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது வீட்டுக்குள்ளேயே. இது எனக்காக வாங்கலீங்க ஐயா? எனக்காக வாங்கலையா? இல்ல, நமக்காக வாங்கலை. பாப்பா பாய் மூடு, எனக்கு ஒழுங்க அடிச்சு துரத்திருவேன். உன்னை காலையில வச்சுக்கிறேன். அம்மா, தேவர்கடை நெத்திலி மீன் குழம்பு, பாய் கடை பிரியாணி, கோழி வறுவல், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. இப்ப எப்படி சாப்பிடுறது? ஏன் சொந்த வீட்டுல எப்படி பயந்து பயந்து சாப்பிடுறீங்க? அதுக்கு இல்லடா, வீட்டுல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவ இருக்கும் போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது? அவளுக்கு ஒரு மாதிரியே இருக்காது. ஒண்ணு பண்றேன், முதல்ல அவளை சாப்பிட வச்சிடறேன், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். சந்திரா, மூணு மணி ஆயிடுச்சு, சாப்பிட. அங்கிள் வந்துட்டுமே. அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து சாப்பிட. சரி, அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நானும் அப்புறம் சாப்பிடுறேன், மேட்ச் பாத்துட்டு. என்னது மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது? ஹாய், எனக்கு நம்ம வீட்ல நான் வெஜ்னு சொல்லவே இல்ல. அதேடு இந்தாக எலேடு ஆய் எடுத்துரு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? கோச்சு படாம சாப்பிடுங்க. நெத்திலி மீன் குழம்பு போச்சு, ஆயிரம் மீன் குழம்பு இருந்தா இன்னும் ஒரு புடி புடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. சிந்தூரப்பூவே சில்லென்ற காற்றே,
ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? I'm fine. நான் நல்லா இருக்கேன். எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல. என்ன நல்லா பாத்துக்கறாங்க. அங்கிள் அவர் பொண்ணை விட என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆண்டியா, ஐயோ, அவங்க சமையல் ரொம்ப சூப்பர். என்னமா சமைக்கிறாங்க தெரியுமாப்பா? சமையல் ராணின்னு அவங்களுக்கு பட்டமே கொடுக்கலாம். ஆண்டி, இது எதோ ஒண்ணு பண்ணீங்களே, என்ன அது? அவள் பாயசம் சூப்பர் டாடி. நான் கிளாஸ் கிளாஸா வாங்கி குடிச்சேன். சொல்லும் போது எனக்கு நாக்கு ஊறுது. சுமதியா, அவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னமா பாடுறா தெரியுமா? அப்படியே பேசுச்சுல வாய்ஸ். அப்புறம் டாடி, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல டாடி. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எவ்வளவு இறக்க குணம் தெரியுமா? பண்ணிய வளர்க்கறதுக்கு பதிலா ஒருத்தனுக்கு தண்டத்துக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். அங்கிள் சன்னா, என்ன ஹியூமன் சென்ஸ் தெரியுமாப்பா அவருக்கு? சதா ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. ஆண்டி சமையல் ராணினா அவர் புன்னகை மன்னன். சிரிச்சு சிரிச்சு என் வயிறெல்லாம் புண்ணாயிருச்சு டாடி. அவர் என்கிட்ட சொல்றாரு, கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி பொண்ணுதான் கட்டிக்கணும்னு. முந்திரி பருப்பை போடவும். டேய் இரு இரு, கோதுமை அல்வா பண்ணிருக்கேன், அத சாப்பிடாம எந்திரிக்கிறியே? நான் நிறைய சாப்பிட்டேமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கொஞ்சமாவது சாப்பிடு, ரொம்ப தான் பிகு பண்றிய. உட்காரு. என்னமா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இறுகிடுச்சு அவ்வளவுதான். ஓ, புரிஞ்சிரும். அம்மா பாத்து, ஆணி இறங்கவே மாட்டேங்கிற. சுத்தி ஸ்ட்ராங் இல்ல. என்ன சுத்தியோட எதுக்கடி அருவா? அம்மா அருவா. சுலபமா இறங்கிடுச்சுல, கிரானைட்டுக்கெல்லாம் இருக்கும். என்னாச்சு படுபாவி? பாரு, பானங்கள் தூக்கி போட்டு பானை நெனைஞ்சு போச்சு. எதுக்கு டென்ஷன் ஆவற? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், விஷத்தை விஷத்தாலதான் முறிக்கணும். இப்ப பாரு. இப்ப சரியாயிடுச்சா? இந்த கிரானைட் கல் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அது கிரானைட் கல் இல்ல, எங்க அம்மா பண்ண அல்வா. அல்வாவா இது? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதோ எங்க அம்மா. வலிக்கவே வலிக்காது. ராதா பாட்டு போட்டுல கலந்துக்கிறது. நான் அந்த ப்ரோக்ராம் போகணும். சரி, வீட்டுல ஏதாவது சொல்லணும், ஐடியா இருந்தா கூட. சொல்லு சொல்லு சொல்லு. ஐடியா எதுவும் வரலன்னு சொன்னேன். அச்சி, ஐடியா என்னண்ணே? என்னதே உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? வீட்டுல அப்பா அம்மாட்டே சொல்லிக்கிறேன், போடா. ஆணி மாசம் என்ன மாரியம்மன் கோயிலுக்கு? இல்ல இல்ல, ஆணி மாசம் தான் விசேஷம். சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ணிட்டு திங்கக்கிழமை திரும்பி வந்துடும். நல்ல காரியங்கிறீங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். நான் வரமா. வர.
உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல. சோ ஸ்வீட், தேங்க் யூ. என்னடா எல்லாம் ரெடியா? இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. இத புடிங்க. டேய் அட காதலுக்கு தானே புடிங்க. என்ன குடுங்க பாருங்க. அண்ணே சாக்லேட் எடுத்துங்கண்ணே. ராதா பாடும்போது பலத்த ஆரவாரம் செய்யும், அவருக்கே வாக்களிக்கும். தவறினால் உன் தலை உன்னிடம் இருக்க. அங்க பாரு. புரிஞ்சுதா அண்ணே சாக்லேட்டு. அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் இருந்து மிஸ் ராதா. அண்ணே முக்கியா என்னண்ணே, இந்த கடையில போய் 10 ரூபாய்க்கு கருப்பு கயிறு வேண்டாம். கருப்பு கயிறா? எதுக்கு? நம்ம தான் அரசனூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, போய் வாங்க. அப்புறம் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போய் 2 புளியோதரையும் 2 சக்கரை பொங்கலும் வாங்கிட்டு வா. சரிண்ணே, நீங்க போய் அங்க நில்லுங்க, நான் உடனே வாங்கிட்டு வந்துறேன். சரி அண்ணே. இந்தாங்கண்ணே கருப்பு கயிறு, ஒரு குஸ்கா, ஒரு கோழி பிரியாணி. டேய் ஒன்னு புளியோதரையும் பொங்கலும் வாங்கிட்டு சொன்னேன். என்னென்ன பண்றது, அது மிலிட்டரி ஹோட்டல், அவங்க கிட்ட தானே இருக்குது. அதுக்காக கோழி பிரியாணி வாங்கிட்டு வருவா? கோழிய நான் சாப்பிட்டேன், பிரியாணி மட்டும் தான் இருக்கு. அட வாங்க, என்ன சமாளிக்கிறேன். இல்ல நீங்க சமாளிப்பீங்கன்னு சொன்ன. வாங்க இந்தாங்கம்மா, மாரியம்மன் கோயில் பிரசாதம். இந்தாங்க கருப்பு கயிறு. இந்த கருப்பு கயிறு ரொம்ப பவர்ஃபுல், சுத்த பத்தமா இருக்கணும். அப்பா பாப்பா, என்ன கூட்டம், என்ன நெரிசல், ஏண்டா போனோம் ஆயி போயிருச்சு. பிரசாதம் கூட கடை மூடும் போது வாங்கினது. என்னது? இல்ல நட மூடும் போது வாங்கினது. எந்த கோவில்லப்பா குஸ்காவும் பிரியாணியும் பிரசாதமா தராங்க? அது குஸ்கா இல்லம்மா, அது வந்து அது நெய்சாதம்மா. இன்னொரு பொட்டலம் கூட வெண் புளிப்பொங்கல். சுமதி போர் அடிக்குதுமா, அந்த வீடியோவுல ஏதாவது ஒரு படம் போடுமா? சரிப்பா. அறிவு இருக்கா? ஏன்டா இப்படி உளறி கொண்ட? நல்ல பாட்டுல இது. அண்ணே அப்பவே நான் சொன்ன நல்ல சட்டையா போடுங்கன்னு, பாருங்க டிவில நல்லாவே தெரியல. அது என்ன, நம்மள மாதிரி 2 பேர் இருக்காங்க. யாருன்னு அது? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேர் இங்க, அவங்க 2 பேர் மொத்தம் 4, மீதி 3 பேர் எங்கண்ணே? பொய் சொல்றது இல்லாம பில்டப் வர பண்றியா? தக்காளி கிலோ என்னப்பா விலை? 20 ரூபாமா. 20 ரூபாயா? என்ன விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 10 ரூபா வாங்கிக்கோ. என்னது 10 ரூபாயா? முன்ன பின்ன தக்காளி வாங்கிருக்காம நீ? மூஞ்ச பாரு, காலங்காத்தால வந்து உயிரை வாங்கி சாவுகராக்கி. என்னப்பா இப்படி பேசுற? குடுக்க இஷ்டம் தான் குடு, இல்லனா போ. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுற, ராஸ்கல். தள்ளுமா, வாங்கறது வக்கல, வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்ட. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், எதுக்கு அடுத்தாலும் கோவப்படுவாங்க, முன் கோபிங்க. வெயிட் 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 வெயிட், யாரு கோவப்படுவாங்க, யாரு முன் கோபிங்க? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? ஆம்பளைங்க தான். அதெல்லாம் இல்ல, பொம்பளைங்க தான் முன் கோபிங்க. முசுடுங்க. இல்ல இல்ல, ஆம்பளைங்க தான் முரடனுங்க, பொம்பளைங்க தான் டென்ஷன் பாத்தீங்க. ஆம்பளைங்க தான் வக்கரம் பத்தி உள்ளவங்க. பொம்பளைங்க தான், ஆம்பளைங்க தான், பொம்பளைங்க தான் கோபம் ஜாஸ்தி. வேணும்னா நிரூபிச்சு காட்டுமா? நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். ராஸ்கல், எவ்வளவு தைரியம் தான், என்ன கட்டி பிடிப்ப. வெயிட் வெயிட் வெயிட், எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க, எதுக்கு கோபப்படுறீங்க? நீங்க வேணா என்ன கட்டி பிடிங்க, முத்தம் கூட கொடுங்க, எனக்கு கோபமே வராது. வேணும்னா கோஆபரேட் தான் பண்ணுவோம், இப்படி செருப்பெல்லாம் காட்ட மாட்டோம். அதுதான் ஆம்பளைங்க. இப்ப தெரிஞ்சுதா, பொம்பளைங்க தான் முன் கோபிங்க, டென்ஷன் பார்த்தீங்க. ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க, அன்பானவங்க, கோஆபரேட்டிவ் ஆனவங்க. வரட்டுமா? நோ டென்ஷன்.